May 31 NGK படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்காகவே வந்து நெட்டிஃபரில் ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு கான்டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். என்ன கான்டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து பயங்கரமான ஜித்தாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, NGK போஸ்ட்டை ஃபேன் மேட் போஸ்ட்டாக உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் போட்டு செம்மையான ஒரு போஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதில் வந்து நெட்டிஃபரியோட இந்த வாட்டர் மார்க் லோகோ வந்து வைக்கணும். அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ட்விட்டர் பேஜில் #NGK with நெட்டிஃபரியோ அப்படின்னு டேக் பண்ணி போஸ்ட் பண்ணிங்கன்னா, அதில் செம்மையாக போஸ்ட் எடிஷன் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, NGK படத்தை வந்து ஃப்ரீயாக பார்க்குறதுக்காக டிக்கெட் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், மறக்காமல் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சிஎம்கான எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஃபுல்லாகவே வந்து காமெடியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் ஆக்டர் சித்தார்த் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிஜேபி அதாவது நரேந்திர மோடி மட்டும் மறுபடியும் பிஎம் ஆனார் அப்படின்னா நான் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவேன், இனிமேல் நான் ட்விட்டர் பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே பிஎம்மா நரேந்திர மோடி மறுபடியும் ஒரு 5 வருஷத்துக்கு வர ஆரம்பிச்சாச்சு. இதனாலே வந்து சித்தார்த் அவர்கள் வந்து சொன்ன மாதிரியே அவரோட ட்விட்டர் பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. இது எதனால அப்படின்றது தெரியல, ஆனால் அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் ஜாலியாக ஒரு காவடியாக தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக இந்த மீம்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பறந்துருக்கும், அது எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான மீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவை சேர்ந்த சில பேர் வந்து சர்க்கார் படத்தை தளபதியோட சில்லாக இருக்கட்டும் இல்லை இந்த பேனர் எல்லாமே வந்து கிழிச்சு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அந்த மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்தையும் இந்த டீயில் போட்டது இதெல்லாம் தப்பான விஷயம் சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இதுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக தான் இப்போ வந்து திமுகவை தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த மாதிரியான மீம்ஸ் எல்லாமே பெருசாக போயிட்டு இருக்கு. அதுவும் கீழே அந்த கோடிங் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்காரம் பேட்டையை தொட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செமையான மீம்ஸ்லாம் பறந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும். அண்ட் அடுத்ததாக இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சினிமா அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யாவோட நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்றதான். அதுக்கு முன்னால் ஆர்யாவுக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் வந்து ஒரு படுதோல்வியான படங்களாக தான் போயிட்டு இருக்கு. அவரோட மார்க்கெட்டே கொஞ்சம் சரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தான் பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவர் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபார்முக்கு வரணும் அப்படின்றதுக்கு சில படங்கள் வந்து தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் அமையும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாமுடின்னு சொல்லிட்டு இப்போ அந்த படத்தோட டீசரும் வந்து ரிலீஸ் ஆகி யூடியூப் பொறுத்த வரைக்கும் பயங்கர ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டில் ஆர்யா வந்து தன்னை பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஆர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இவரை வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக ஆர்யா வந்து என்ன படத்தில் வந்து கமிட் ஆகியிருக்காரு, அந்த படத்தை ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன படம், இந்த படத்துக்கு வந்து என்ன டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடி பியர்னு சொல்லிட்டு அந்த டெடி அதை மட்டும் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட பேர் டெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது அந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருதன் டிக் 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 இந்த படத்தோட டேரக்டர் சக்தி சவுந்தரராஜன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்யா வச்சு ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ரஜினிகாந்த் இந்த படம் வந்து கொஞ்சம் இல்லை பெரியவே ஒரு ஃப்ளாப்பான ஒரு படம் அப்படி சொல்லும். மறுபடியும் ஆர்யா வச்சு ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த படமாக பெரிய ஒரு ப்ராஃபிட்டான ஒரு படமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்ராட் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான படமாக வரதுக்கு மேபி வந்து சான்சஸ் இருக்குது அப்படின் சொல்லும். அண்ட் அடுத்ததான் இந்த படத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினை வந்து ஷாயிசா வந்து பண்ணுறாங்க. ஆர்யா ஷாயிசா ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேராக வந்து நடிக்கிற படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஸ்பெஷலான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எப்படி வரப்போகுது சொல்லிட்டு கடந்த கொஞ்ச நாளில் வந்து தெரிய வரும். அண்ட் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ கலக்கிட்டு இருக்க ஒரு காமெடியின் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை கேட்டாலும் யோகி பாபு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டாப் ஹீரோஸ் எல்லார் படத்துலையும் கண்டிப்பாக இருக்கார். அதே மாதிரி இவரும் லீடாக நிறைய படங்களை வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஃபஸ்ட் டைமாக இவர் லீடாக பண்ணி ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வந்து தர்ம பிரபு. இந்த படத்தை பற்றின ஒரு செம்மையான அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க, June 28 கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். ஆஃபிஷியலாகவே டீம் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்ததாக இந்த படத்துலேருந்து இன்னொரு ஒரு சமையான அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சன் டிவி வாங்கியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி அடுத்து ஒரு 2-3 மாதத்தில் சன் டிவியில் தர்ம பிரபுவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ரெண்டு அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர்யா ஷாயிசா அந்த நியூஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அண்ட் தர்ம பிரபு படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருக்கு. அண்ட் NGK படத்தை பற்றி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.